சாரா கிரியேஷன்ஸ் நேயர்களுக்கு அன்பு மிகுந்த வணக்கங்கள். வீரம் விளைந்த பூமியாம் செவ்வேங்கை சீமையின் மேலும் ஒரு மணிமகுடமாக இந்த புத்தக திருவிழாவானது கடந்த 15/4/2022 முதல் தொடங்கி 25/4/2022 வரை சிறப்பாக நடைபெற்றது. இத்தனை நாட்களாக உங்களின் ஆதரவினால் முதன்முறையாக நாங்கள் தொடர்ந்து காணொளிகளை கொடுத்து வந்தோம். தங்களின் அன்பிற்கும் ஆதரவிற்கும் எண்ணற்ற நன்றிகள் பல நண்பர்களே. பெரும் ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம் என நடந்து நிறைவேறிய இந்த அறிவு திருவிழாவின் நிறைவு நாளான 25/4/2022 அன்று நமது சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் சீரோடும் சிறப்போடும் நடக்கும் இந்த புத்தக திருவிழா பற்றிய தனது கருத்துக்களையும் அனுபவங்களையும் மற்றும் நம் சிவகங்கை மண்ணின் மக்களை பற்றியும் நமது வலையொலி பக்கத்திற்கு பிரத்யேகமாக ஓர் நேர்காணல் தந்துள்ளார். அந்த நேர்காணலைத்தான் நாம் இப்போ இங்கே பார்க்க போகிறோம். சிவகங்கையில் முதலாவது புத்தக திருவிழா வந்து April 15 25 வரை வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வந்து இறுதி நாள். இந்த 11 நாட்களில் வந்து ஏறத்தாழ 60,000 பள்ளி மாணவர்கள் வந்து இந்த புத்தக திருவிழாவை வந்து பார்த்துருக்கிறார்கள். புத்தகங்களும் வந்து அவர்களுக்கு தேவைப்பட்ட புத்தகங்களும் வந்து வாங்கி சென்றிருக்கிறார்கள். அதோடு கல்லூரி மாணவர்களும் அவர்களுடைய ஆசிரியர்கள் அனைவருமே வந்து வந்திருக்கிறாங்க. பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டு அனைத்து கிராம ஊராட்சிகளில் இருந்தும் டவுனில் இருந்தும் நகராட்சிகளில் இருந்தும் வந்து சிவகங்கை மாவட்ட எல்லைக்கு உட்பட்ட அனைத்து பகுதியிலிருந்தும் மக்கள் இங்கே வந்து பங்கேற்றார்கள். அதில் வந்து அனைத்துவரும் பங்கேற்றது மட்டும் இல்லாமல் வந்து புத்தகங்களும் வாங்கி சென்றதில் ஏறத்தாழ 2 கோடியிலிருந்து 2.5 கோடி நடுவில் வந்து விற்பனை வந்து ஆயிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் இங்கே தமிழர்களின் தொன்மையான நம்மளுடைய வைகை நாகரிகமான வந்து கீழடி அகலாய்வில் கண்டெடுக்கப்பட்ட அரிய பொருட்களை வந்து இங்கே காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. கீழடிக்கு செல்ல முடியாத மக்கள் அனைவரும் இங்கே வந்திருக்கின்ற மொத்தம் 11 நாட்களில் ஏறத்தாழ 2 லட்சத்துக்கு மேற்பட்ட பார்வையாளர்கள் வந்து இந்த புத்தக திருவிழா வந்து பார்வையிட்டார்கள். அவங்க அனைவரும் கீழடி என்னுடைய அருங்காட்சியகத்தில் அமைக்கப்பட்ட பொருட்களையும் வந்து பார்வையிட்டு நம்மளுடைய தமிழர்களின் பெருமையும் அங்கே தொன்மையான நாகரிகத்தை பற்றியும் அறிந்து கொண்டார்கள். அதோடு குழந்தைகளுக்கு வந்து குறும்படங்கள் போடக்கூடிய ஒரு சின்ன அரங்கம், கோளரங்கம், டெலிஸ்கோப் போன்றவை வந்து இங்கே அமைக்கப்பட்டுள்ளது. பல்வேறு கலை நிகழ்ச்சிகள், பேச்சு போட்டிகள், கவிதை போட்டிகள் சார்ந்த இலக்கிய போட்டிகளும் வந்து நடத்தப்பட்டது. சாயங்காலம் வந்து பட்டிமன்றங்கள் போன்ற இலக்கிய நிகழ்ச்சிகளும் வந்து நடத்தப்பட்டுள்ளது. தினந்தோறும் காலையில் 1 மணி நேரம் பெருந்திரள் வாசிப்பு என்ற இதில் வந்து 500 பேருக்கு மேற்பட்டோர் ஒன்றா அமர்ந்து ஒரு மணி நேரம் வந்து புத்தகங்களை வந்து 10 நாட்கள் வாசித்தார்கள். இது ஒரு நிகழ்வு. இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகள் ஒருங்கிணைந்த ஒரு புத்தக திருவிழா வந்து இங்கே கொண்டாடப்பட்டது. இந்த புத்தக திருவிழாவில் பங்கேற்று இதை வெற்றி பெற செய்த அனைவருக்கும் பப்பாசி முக்கியமாக வந்து இந்த புத்தக திருவிழாவில் பங்கேற்று புத்தகங்களை வந்து இங்கே காட்சிப்படுத்தியிருக்கிற பதிப்பாளர்கள், விற்பனையாளர்கள், அவங்க பப்பாசி அசோசியேஷன் மற்றும் சிவகங்கை மாவட்ட மக்கள் அனைவருக்குமே வந்து மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க நன்றி ஐயா. இவ்வளவு பணிச்சுமைகளுக்கு மத்தியில் எங்கள் தளத்திற்கென நேரத்தை ஒதுக்கி நேர்காணல் தந்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி கலந்த நன்றிகள் ஐயா. புத்தக திருவிழா பற்றிய அனைத்தும் அனைவருக்கும் கொண்டு செல்வதே எங்களின் தலையாய நோக்கம். அந்த வகையில் தங்களின் நேர்காணலை சுமந்து சென்றதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். என்ன நண்பர்களே, இன்றைய காணொளி மட்டுமல்லாது இதுவரை இந்த புத்தக திருவிழா பற்றிய நாங்கள் தொடுத்த அனைத்து காணொளிகளும் தங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்பிக்கை கொள்கிறோம். இந்த மிக பிரம்மாண்டமான புத்தக திருவிழா சிவகங்கையில் அமைத்து தந்த
தமிழக முதல்வர் அவர்களுக்கும் அமைய முக்கிய காரணமாக இருந்த சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் நிகழ்ச்சியை துவக்கி சிறப்பித்த அமைச்சர் பெருமக்களுக்கும் சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் இத்துணை நாட்களாக இந்த அறிவு திருவிழாவை பாதுகாப்பாக பேணிகாத்த சிவகங்கை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் சிவகங்கை நகர காவல்துறை நண்பர்களுக்கும் புத்தக அரங்கு உரிமையாளர்களுக்கும் நேரு யுவகேந்திரா நண்பர்களுக்கும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மன்னர் மேல்நிலைப்பள்ளி நிர்வாகத்திற்கும் இவ்விடத்தை சுத்தமாக பேணி காத்த தூய்மை காப்பாளர்களுக்கும் நம் சிவகங்கை மக்கள் சார்பாக நன்றிகளை சமர்ப்பிக்கிறோம். கற்க கசடர கற்பவை கற்றவின் நிற்க அதற்கு தக என்ற வள்ளுவனின் இனிய குரல் வரிகளுக்கு ஏற்ப கல்விதானே நம் அனைவருக்கும் வேலியாக விளங்குகிறது. அந்த வேலிக்கு பாலமாக விளங்குவது புத்தகம்தானே நண்பர்களே. இதைவிட பிரம்மாண்டமாக அடுத்த வருடம் இந்த புத்தக திருவிழா அமையும் என நம்பிக்கை கொள்வோம். இத்தனை நாட்களாக எங்களுக்கு தந்த அன்பிற்கும் ஆதரவிற்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் பல. இதேபோல் தொடர்ந்து ஆதரவு தந்து வந்தால் பெரிய உத்வேகத்துடன் நாங்கள் செயல்படுவோம் என உறுதியளிக்கின்றோம். என்ன நேயர்களே, இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, கமெண்ட் பண்ணிருங்க. முக்கியமாக பெல் பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வலையொலி பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பண்ணிருங்க, சரிங்களா? சாரா கிரியேஷன்ஸ் வீடியோ பதிப்பிற்கு குரல் பதிவு தந்த நான் உங்கள் அன்பு வினோத்குமார் பாண்டியன், நாட்டரசன் கோட்டை. தமிழால் ஒன்றிணைவோம், தமிழை கொண்டாடுவோம். நன்றி, வணக்கம்.